ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது க்ரூட் ஆயிலை பற்றி தான். க்ரூட் ஆயிலோட விலை தொடர்ந்து ஒரு ஏற்றம் ஏற்றம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட டிசம்பரில் 42.36 அப்படிங்கிற லெவலில் வித்துட்ருந்த க்ரூட் ஆயிலோட டாலர் வேல்யூ தற்சமயம் 66 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த உச்சக்கட்ட ஹையாக 66.02 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட தொடர்ந்து க்ரூட் ஆயிலோட விலை ஏறிட்டே இருக்குது. இதனால் உலக அளவில் முக்கியமாக இந்திய பங்கு சந்தையில் அதோடய இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ 21 குறைந்து 11,572 அப்படிங்கிற லெவலில் தற்சமையே Nifty 50 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட விலை தொடர்ந்து ஏறும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சில காரணங்கள், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், கமாடிட்டிஸ் ஈக்விட்டி சம்மந்தமான பேசிக்கான சில சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவின் பொருளாதார தடையை எதிர்கொண்டுள்ள ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகள் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் இந்தியாவோட ஜப்பான், தென்கொரியா, துருக்கி, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அமெரிக்காவின் பொருளாதார தடை எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜப்பான், தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கு மிக நிறைய நட்பு நாடு, ஆனால் அவங்களுக்கு கூட இவங்க தடை விதிக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அமெரிக்கா கடந்த ஆண்டும் ஈரான் மீது பொருளாதார தடையை விதித்தது. அதே சமயம் தனது நட்பு நாடுகள் எதுவும் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது என்றும், ஏற்கனவே மேற்கொண்டு வந்த எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் அப்படின்னும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. மேலும் இவ்வாறு வர்த்தகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், அதாவது இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஈரானிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த பொருளாதார தடையை விதிக்க போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை தொடர் ஏற்றத்தை கண்டு வருவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு வரும் நிலையில், ஈரானிடம் இருந்து இறக்குமதி செய்யாவிட்டால் இந்தியாவின் நிலை என்னவாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியோட ஒரு பயங்கரமான பயமாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அதே சமயம் ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி கைவிடவும் முடியாது என்று இந்தியா அறிவித்தும் உள்ளது. மேலும் எப்போதும் போல வழக்கமாக எண்ணெய் இறக்குமதி தொடரும் என்று இந்தியா அறிவிச்சிருந்தது. அதே சமயம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதாகவும் தெரிவிச்சிருக்கு. இதே நேரத்தில் சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவின் இந்த மோசமான நிபந்தனையை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 6 மாதங்களுக்கு விலக்கு அளிப்பதாக அமெரிக்கா கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி விலக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த காலக்கெடு May 3 முடிவடைவதை அடுத்து இந்த விலக்கில் மாற்றம் இருக்கலாம் என்றும், இந்த விஷயத்தில் அமெரிக்கா என்ன முடிவு எடுக்கப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்தியா உள்ளிட்ட 8 நாடுல நிலவி வருது. இது குறித்து அந்த நாட்டு வெளிநாட்டு அமைச்சக வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ள அறிக்கையில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா, தென்கொரியா, ஜப்பான், சீனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா அளித்த தடை மேலும் தொடர வாய்ப்பில்லை. ஸோ May 3 மேல் ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்தால் இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிக்கும் என்றும், இது குறித்த தகவலை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் மைக் வெளியிடுவார் என்றும், இதற்கு ஒப்புதல் அளிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஈரானிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து வந்த நாடுகளான இத்தாலி, கிரீஸ், தாய்வான் உள்ளிட்ட நாடுகள் இறக்குமதியை நிறுத்திட்டாங்க. இந்த நிலையில் இந்தியாவும் கச்சா எண்ணெயை இறக்குமதி நிறுத்தி விட்டால் இந்தியாவில் பெட்ரோல் விலை விசில் கண்டிப்பாக தாறுமாறாக ஏறும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் இந்தியா எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா முக்கிய இடத்தை வகிப்பது அனைவரும் அறிந்தது. கடந்த 2017-18 நிதியாண்டில் மட்டும் 5.9 லட்சம் கோடி மதிப்பினால் ஆன கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியா செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெட்ரோல் தேவைக்கு அரபு நாடுகளை சார்ந்து இந்தியா உள்ளது. அதில் குறிப்பாக ஈரானிடம் இருந்து அதிக அளவு எண்ணெய் இறக்குமதி செய்வது கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்டுக்கு சுமார் 1.5 கோடி டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக தகவல் மூலம் தெரிவிச்சிருக்காங்க.
இந்த நிலையில் இந்தியா அமெரிக்காவுடனான உறவுக்கு தலை வணங்குமா, இல்லை இந்தியா மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் காரணங்களை மேற்கொள்ளுமா என்ற பெரிய குழப்பமான நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. இதனால இந்தியாவில் அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலையை நினைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயம் இந்திய மக்கள் நிலையில் இந்திய மக்கள்கிட்ட இருக்கு. இந்த ஏதா இதெல்லாம் நடந்தாலும் இந்திய மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கு. ஏற்கனவே ஏறிட்டிருக்கிற பெட்ரோல் டீசல் விலைகள், இது போன்ற அறிக்கைகள் வெளியானால் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எண்ணெய் நிறுவனங்களுக்கு வேறு காரணமே தேவையில்லை, ஏறப்போகும் விலையை நினைத்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபியர்னஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு பொருளாதார தடையை விதிக்குமா, இல்லை அந்த பொருளாதார தடையை மீறி இந்தியா ஈரான்ட்டிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் பாக்கி அன்றாட தேவை பிரச்சனைகளை இந்தியா தீர்க்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எதுனாலும் சரி, மே 3rd வரைக்கும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கண்டினியூவாக ஏறும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். அதோட இம்பேக்ட் இந்திய பங்குச்சந்தையிலேயும் இருக்கும். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ட்ரேடிங்கை கொஞ்சம் சேஃபாக கொண்டு போகலாம். மற்றபடி தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்க யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 69.75 அப்படிங்கிற லெவலில், 82.08 காசுகள் உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நல்ல ஒரு கண்டினியூ லாங்கில் ட்ரேட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி டே ஹை 69.19. ஸோ இந்த ஹையை வந்து இதுக்கு முன்னாடி எப்போ அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்டாக 31st. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹையை இன்றைக்கி தொட்டிருக்கு. ஸோ இந்த நிலை வந்து மே 3rd வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிக லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகலாம். இது ஈக்குவிட்டியில் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.